பல்வேறு போராட்டங்கள் வெற்றி கண்டிருக்கோம். சமீபத்தில் மெர்சல் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. படத்தில் நடித்தவனும் கிறிஸ்தவ, படத்தை எடுத்தாலும் கிறிஸ்டின். எங்களுக்கு என்ன, அவங்க மேலே சர்வதேச சதி இருக்குதுன்னு இந்து மொழியில் சந்தேகப்படுது. அதனால் உடனடியாக விசாரணை பண்ணணும். இந்த பணம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த பணம் எங்கேருந்து வந்தது. அந்த கதாநாயகன் 25 கோடி 30 கோடி வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு படத்துக்கு வாங்குறாரு. அவர் ஒரு 10-15 கோடி அவங்க ரசிகர் பண்ணுறக்கு அனுப்பிச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல்ல ஆஸ்திரி கட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இப்போ வசூலாயிருக்கு 200-300 கோடி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வரி கட்டியிருக்காங்களா? உடனே வரி கட்டணும். எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அது யாரை சார்ந்த எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வரி கட்டுறாங்களா அப்படின்னு சோதனை போடணும். அப்படி இந்து முன்னே கேட்டுக்குது. தேவையில்லாமல் இந்துக்கள் புண்படுற மாதிரியான வசனங்களை எல்லாம் தடுக்கலை அப்படின்னா இந்து முன்னே அதை எதிர்த்து கடுமையாக போராட்டம் பண்ணி தடுக்கிறதுக்கான முயற்சி செய்வோம். திட்டுக்களில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், மலைக்கோட்டையில் அபிராமியின் சிலை மேலே வைக்கணும் அப்படி தொடர்ந்து அரசை வற்புறுத்திட்டு இருக்கோம். அரசு அதை செவி சாய்க்கணும், மேலே சிலை வைக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அந்த சிலையை கீழே கொண்டு வர காரணமான திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது இன்னும் திருப்பலாக பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அது திருப்பலாக பண்ணக்கூடாது அப்படி இருந்துன்னு அதை எடுத்து இது பண்ணி போராடும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள் வந்து எந்த மாநிலத்தையும் போராட்டம் நடத்தலை, தமிழ்நாட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே உடனடியாக கோயில் கட்டணும்னு வர டிசம்பர் 6 காவிக்குடி போராட்டம் நடத்துகிறோம். இங்கிருந்து ஒரு குழு செல்லுது, கூப்பியினுடைய முதல்வர் சந்தித்து அங்கே உடனடியாக கோயில் கட்டணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இந்து மொழி சேர்ந்த ஒரு குழு அங்கே போகிறதாக முடிவு பண்ணியிருக்கோம். அது நிறைய இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணியும் கூட அது மாரியம்மன் கோயில் தான். அது மாதிரி நிறையா கோயில் இருக்குது. கோயில் இடங்களில் சர்ச் கட்டியிருக்காங்க, மசூதி கட்டியிருக்காங்க. நாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கோம், இழந்த கோயிலை மீட்க வேண்டும், இழந்த நிலப்பரப்பை மீட்க வேண்டும், இழந்த ஜனத்தொகையை மீட்க வேண்டும், அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிட்ருக்கோம். இப்போ கோவை மாவட்டம் அந்த கருமத்துப்பட்டி சோமனூர் அந்த சூலூர் தாலுக்காவில் அனுமதி வாங்காமல் 8 சர்ச்சை மூடியிருக்காங்க. அதுக்காக அந்த பாதிரியாரெலாம் சேர்ந்து எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காங்க. அவங்கள அனுமதி வாங்கவே கட்டுறாங்க. அங்கே மதமாற்றம் நிறையா நடக்குது. தேவையில்லாமல் பைபிளெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு எதையாவது சொல்கிறது, உங்களுக்கு நாங்கள் நிறையா பணம் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்று வேலைகள் பண்ணுறாங்க. அந்த சர்ச்சை நீக்க சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட போயிருக்காங்க. நாங்களும் கூட முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட தேதி கேட்டு அங்கே தொடர்ந்து மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக தேதி கேட்டிருக்கோம். பேசி வாங்கிட்டு அவங்க மூலியமாக பைப்பில் தலைவணி கடையில் வச்சுக்கிட்டா நல்லா போயிடும் அப்படின்னு ஆஸ்திரியில் போய் நோயாளிகள் மத்தியில் போய் மதம் மாற்றுறாங்க. ஸ்கூலில் குழந்தைங்க மத்தியில் போய் பைப்பில் வச்சுட்டீங்கன்னா நல்லா படிப்பு வரும், தினசரியும் தலைவணி கடையில் வச்சுக்க, தினசரி சாமி கும்பிடு அப்படி சொல்லி பொய்யான பிரச்சாரம் பண்ணி ஸ்கூலில் கொடுக்குறாங்க. இதை அங்கே இருக்க கல்வித்துறை அதிகாரிகள் தடுக்க வேண்டும்.